வணக்கம் அன்பர்களே நான் உங்க கிச்சா பேசுறேன் உடம்பிலும் வலி போச்சு மனசிலும் வலி போச்சு மகாபிரியவா காது கொடுத்து கேட்டாரே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டார் யாரோட உடம்பு வலி சரியா போச்சு அதனால யாரோட மனசுல இருந்த வலி சரியா போச்சு அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தினமலர் நாளிதழில் பிரசுரமான ஒரு உண்மை சம்பவம் அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எட்டு வயது சிறுவன் ஒருவன் கழுத்தில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் அழுகை அதிகமானது பையனிடம் பெற்றோர் கேட்டதற்கு கழுத்தில் வலி கடுமையாக இருப்பதாகச் சொன்னான் குழந்தையின் தாயார் பையனை அழைத்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு சென்றார் டாக்டர் சோதித்துவிட்டு கழுத்து நரம்பில் பிரச்சனை இருப்பதாகவும் உடனடியாக அதற்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் அந்த தாயாருக்கோ பணக்கஷ்டம் கழுத்தில் கத்தி வைத்தால் என்ன ஆகுமோ என்ற பயமும் ஏற்பட்டது அவர் தன் அண்ணியை அழைத்தார் அண்ணி காஞ்சியில மகா பெரியவான்னு சொல்லுவாளே அவர்கிட்ட ரொம்ப சக்தி இருக்கிறதா சொல்லிக்கிறாளே நாமும் குழந்தை அழிச்சுண்டு அங்க போய் அவரை தரிசனம் பண்ணி பிள்ளைய பத்தி கேட்டுட்டு வரலாமா என்றார் இருவருமாக தங்களின் சொந்த ஊரான செங்கல்பட்டில் இருந்து காஞ்சிபுரம் சென்றனர் அவர்கள் சென்ற அன்று மகா பெரியவா மௌன விரதத்தில் இருந்தார் அதுவும் காஷ்ட மௌனம் காஷ்ட மௌனம் என்றால் ஜாடையாக கூட பேசமாட்டார் இவர்கள் மகாபிரியவாலை ஒரு வழியாக தரிசித்து பிரச்சனையை சொன்னார்கள் அவர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டாரே தவிர பதில் எதுவும் சொல்லவில்லை தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டார் மகா பெரியவா அந்த பையனின் தாயாருக்கு மிகவும் ஏமாற்றம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜாடை கூட காட்டாமல் சென்று விட்டாரே என்று வருத்தப்பட்டார் மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தார்கள் அந்த முடிவின்படியே மருத்துவமனைக்கு சென்று அறுவை சிகிச்சைக்கு தேதியும் குறித்து விட்டனர் திடீரென அந்த சிறுவன் அம்மா தொண்டையில் என்னவோ போலிருக்கு என்றான் சிறுவனின் தாயார் கலங்கி விட்டார் கண்ணா என்னடா ஆச்சு என்று விசாரித்தார் அப்பொழுது குழந்தை வாந்தி எடுத்தான் தொண்டையிலிருந்து தேங்காய் ஓடு ஒன்று சில்லாக வெளியே வந்து விழுந்தது சற்று நேரத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக அம்மா சரியாயிடுத்து என்றான் என்றாலும் மறுநாள் மருத்துவமனைக்கு போனார்கள் டாக்டர் கழுத்தில் கை வைத்து அழுத்தி வலிக்கிறதா என்று கேட்டார் கொஞ்சம் கூட இல்லை என்று பதிலளித்தான் சிறுவன் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று டாக்டரும் சொல்லிவிட்டார் பையனுக்கு உடலில் வலி போச்சு பெற்றோர்களுக்கு மனசில் வலி போச்சு அதன்பின் அந்த குடும்பத்தினர் மகா பெரியவாளின் நிரந்தர பக்தர்களாகிவிட்டனர் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர ஷங்கர இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி என்பர்களே